வணக்கம். நாங்கள் வந்து காசி யாத்திரை போயிருந்தோங்க. அதை வந்து ஒரு நிமிஷம் வீடியோவாக இப்போ பழையபடியாக போட்டு இருக்கிறோங்க. இப்போ வந்து அதனுடைய டீட்டெயில் வந்து பெரிய வீடியோவாக இப்போ போடுறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் வந்து கங்கையில் குளிக்கிறதுக்காக நாங்கள் வந்தோங்க. இப்போ இந்த மரம் அந்த ஒன்று பார்க்குறீங்களே, இது வழியால் தான் நாங்கள் உள்ளார போனோங்க. இங்கே வந்து நிறைய வழியும் இருக்குதுங்க. இப்போ இந்த மரத்தாண்டிருந்து நம்ம ஒரு 100 அடி தள்ளி போனோம்னாக்கா காசி விஸ்வநாதர் கோயிலையும் பார்க்கலாங்க. கங்கையில் வந்து இங்கே வந்து 88 படித்துறை இருக்குதுங்க. இது வந்து இங்கே இருக்கிற படித்துறையை வந்து ஹிந்தியில் வந்து காட்டுன்னு சொல்கிறாங்கங்க. நாங்கள் வந்து நிறைய பேர் போயிருந்தோங்க. இப்போ வந்து டிரைவருக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கின்னு இருக்கிறோங்க. நிறைய பேர் வந்து இங்கேயே குளிக்கிறாங்கங்க. நாங்கள் வந்து போட்டில் போயிட்டு அக்கறையில் குளிக்கிறதுக்காக கிளம்புறோங்க. நாங்கள் போன போட்லேயே வந்து அங்கே இருக்கிற பசங்க வந்து 2-3 பேர் வந்து பூவெலாம் எடுத்துக்கிட்டு வந்து பூஜை பொருள் பூவெலாம் எடுத்தாந்து போட்டில் ஏறிக்கிட்டாங்கங்க. நம்ம வாங்குறதா வாங்கிக்கலாங்க. எங்கள் கூடயே வந்து ஒரு கேமராமேனும் வந்தாருங்க. அவர் தான் வந்து கங்கையை பற்றி எல்லா விவரமும் சொன்னாருங்க. வேணுன்னா நம்ம ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாங்க, காசு கொடுத்துடலாம். இப்போ வந்து நாங்கள் போட்டில் வந்து போய்கிட்டு இருக்கிறோங்க. எல்லாம் வந்து விபரம் பூரா சொல்கிறாங்கங்க. அந்த படித்துறையை பற்றி எல்லா விபரமும் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டு வராங்கங்க. நம்ம வந்து போட்டில் போய்கிட்டு இருக்குள்ளே வந்து அந்த கங்கையில் வந்து நிறைய நீர் பறவைங்களாம் நிறைய இருக்குதுங்க. அதுக்கு வந்து காராசேவு மாதிரி விற்கிறாங்கங்க. வாங்கி அதை வந்து நம்ம தானமாக கொடுக்க சொல்கிறாங்கங்க. பறவைங்களுக்கு நிறைய பேர் கொடுக்குறாங்கங்க, நாங்களும் கொடுத்தோம். இங்கே வந்து 88 படித்துறைக்கு மேலேயே இருக்குதுங்க. இதில் வந்து முக்கியமான படித்துறை வந்து அசி படித்துறை, தச அசுவமேத படித்துறை, மணி கர்ணிகா படித்துறை, அரிச்சந்திரன் படித்துறை, இதெல்லாம் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியதுங்க. இதெல்லாம் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய படித்துறைங்க. தச அசுவமேத படித்துறையில் தான் வந்து கங்கா ஆரத்தி எடுக்கிறாங்க. மணி கர்ணிகா அரிச்சந்திரா இந்த 2 படித்துறையில் தான் வந்து இறந்தவங்க சடலத்தெல்லாம் எரிக்கிறாங்கங்க. ஒவ்வொரு இந்து வந்து காசிக்கு வந்து போயிட்டு வரணுங்க, அவசியம் அந்த கங்கையை போய் பார்த்துட்டு வரணுங்க. ஒவ்வொரு இந்துக்களும் வந்து அவசியம் வந்து காசிக்கு போயிட்டு வரணும்னு நினைப்பாங்கங்க. நிறைய பேர் வந்து ஒரு 4-5 தடவை கூட போயிருப்பாங்கங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ தாங்க முதல் முறையாக போயிட்டு வந்தோங்க. அவசியம் இப்போ எல்லோரும் போயிட்டு வரணுங்க. அதுக்கு காசியை பற்றியும் உங்களுக்கு நிறைய தெரியும். இப்போ வந்து நிறைய சோஷியல் மீடியாவிலையும் நிறைய வருதுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து காசிக்கு போகல, நைட்டு 7 மணி ஆகிட்டுதுங்க. அப்பயே வந்து போயிட்டு ஒரு தரிசனம் பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு எங்கள் கைடு கூட்டிக்கிட்டு போனாருங்க. கோயிலில் தெற்கால இருக்கிற 2வது கேட்டு வழியாக போயிட்டு காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணோம். அங்கே வந்து காசி விசாலாட்சியும் தரிசனம் பண்ணோங்க. பிறகு வந்து அன்னபூர்ணிய தரிசனம் பண்ணோங்க. அங்கே வந்து அரிசிலாம் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டு வந்தோங்க. நீங்கள் பார்க்குறீங்களே வந்து இங்கே நிறைய படித்துறை இருக்குதுங்க. கைடு வந்து எங்களுக்கு வந்து முக்கியமான படித்துறை பேர்லாம் தாங்க சொன்னாங்க. இங்கே உள்ள படித்துறையெல்லாம் வந்து வெவ்வேறு காலத்தில் பல பல ராஜாக்கள்லாம் கட்டியிருக்காங்க. இங்கே வந்து மடாதிபதிகளும் நிறைய படித்துறை கட்டடம்லாம் கட்டியிருக்காங்கங்க. முத நாள் நாங்கள் சாமி தரிசனம் பார்க்கக்குள்ளங்க, காசி தமிழ் சங்கமம் ஏற்பாடு பண்ண இளையராஜா இசை கச்சேரி நடந்தது பார்த்தோங்க. காசி தமிழ் சங்கமும் 1 மாதம் இங்கே வந்து ப்ரோக்ராம் பண்ணாங்களாங்க. தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் பழமையான தொடர்பு இருக்குது.
இந்த பழமையான தொடர்புகளை கொண்டாடுற வகையில் இந்த ப்ரோக்ராம் ஒரு மாதம் செய்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்களா, அதுதாங்க விறகுலாம் அடுக்கி வச்சு எரியுது பாருங்கள். இதான் வந்து ஹரிச்சந்திரன் படித்துறைங்க, சடலம் எரியுது பாருங்கள். காசி விஸ்வநாதர் கோயில் பூஜைக்காக நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரத்துலேருந்து பூஜை பொருள் போகுது. இது வந்து மூணு வேளையும் போகுது, தவறுறது கிடையாதுங்க. காசி விசாலாட்சி அம்மன் கோயிலும் வந்து நாட்டுக்கோட்டை நகரத்தார் தான் கட்டியிருக்காங்க. அந்த கோயில் பூஜைக்கும் பொருள் அவங்க தான் தராங்க. காசியில் வந்து கடைசி காலத்தை கழிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து பெரியவங்களாம் தங்கியிருக்கிறதா அங்கே சொல்கிறாங்கங்க. அக்கறைக்கு போயிட்டோங்க. அங்கே வந்து நிறைய பேர் முன்னோர்களுக்கு திதி கொடுத்துருந்தாங்கங்க. நாங்களும் வந்து திதி கொடுத்துட்டு அங்கேயே குளிச்சிட்டோங்க. கட்டி இந்த வஸ்திரத்தெல்லாம் அங்கேயே விட்டுட்டோங்க. முஸ்லீம் அரசர்கள் வந்து ஆட்சி நடத்தும்போது அடிக்கடி வந்து காசி கோயிலை இடிச்சிருக்காங்கங்க. அப்பப்போ வந்து இந்துக்கள் வந்து அதை கட்டியிருக்காங்க. காசி கோயிலுக்கு வந்து இடது பக்கம் வந்து இன்னமும் மசூதி கோயில் ஒன்று பெருசாக இருக்குதுங்க. காசியில் வந்து பாரதியார் வந்து 4 ஆண்டுகள் வந்து அவங்க அத்தை வீட்டில் தங்கியிருந்தாராங்க. ஹனுமன் படித்துறைக்கிட்ட வந்து இன்னமும் பாரதியார் உறவினர்கள் இருக்காங்களாங்க. ஹனுமன் படித்துறைக்கிட்ட நிறைய தமிழர்கள்லாம் வசிக்கிறாங்களாங்க. Thank you.
வாங்க 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 நேத்தோட அருமையான தரிசனம் இல்ல இங்க ஆ அருமையா வாங்க 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 எடுத்து தரிசனம் முடிச்சிட்டு எல்லாரும் வராங்க வீட்டு சரிங்க அக்கா அக்கா எல்லாரும் அண்ணா காசி விஸ்வநாதர் டெம்பிள் கேட் நம்பர் 4 வி ஆர் இன் த என்ட்ரன்ஸ் ஹியர் இஸ் த செக் போஸ்ட் லாக்கர் இஸ் தேர் டு கீப் த செல்ஃபோன்ஸ் த ஸ்டேஜ் Here only Ilayaraja This is gate number 4 Kasi Vishwanatha temple This is the checking place Here one locker is there இளையராஜா இசை கச்சேரி நடந்த இடம் பக்தர்கள் தர்ஷனுக்காக காத்திருக்கும் கியூ சாமி தரிசனம் முடிச்சுட்டு 6:30 வந்து கங்கா ஆரத்தி பார்க்குறதுக்கு போனோங்க இது வந்து நம்ம போகிறவங்களாம் அவசியம் பார்க்க வேண்டிய ஒன்றுங்க இது அவசியம் பார்க்கணுங்க இந்த கங்கா ஆரத்தி வந்துங்க அங்கே பக்கத்தில் நிறைய போட்டு இருக்குது அது மேலேயும் ஏறி நின்று பார்க்குறாங்க ஒருத்தவங்களுக்கு 100 ரூபாய் கேட்குறாங்கங்க கீழே நின்று பார்க்கலாங்க டெய்லி இந்த ஆரத்தி உண்டாங்க Yeah,
காசியில் வந்து மாலையில் நடக்கக்கூடிய ஆரத்தி வந்து ரொம்ப சிறப்பானதுங்க. அந்த ஆரத்தியில் வந்துங்க 7 பேர் வந்து சாம்பிராணி சூடெல்லாம் கொளுத்தி நெய் விளக்கெல்லாம் காட்டி பண்ணுறது வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கண்கொள்ளாக காட்சியாக இருக்குதுங்க. நம்ம வந்து அந்த ஆரத்தி பார்க்கக்குள்ள வந்து கீழே இருந்தும் பார்க்கலாங்க, இல்லைன்னா பக்கத்தில் வந்து நிறைய படகுலாம் நிற்குதுங்க, அதில் வந்து ஏரியும் பார்க்கலாம். அது வந்து ஒருத்தவங்களுக்கு 100 ரூபாய் கேட்குறாங்க பார்க்குறதுக்குங்க. Thank you.
ஆர்த்தியை முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்து நிறைய கடையெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து இந்த அன்னபூரணி சிலை நிறைய பேர் நிறைய திங்ஸ்லாம் வாங்கினாங்கங்க. நாங்கள் அன்னபூரணி சிலை வாங்கிட்டு வந்தோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்க, அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க. நன்றி, வணக்கம்.